ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வர்ஷா ஸ்வீட் கிச்சன். இன்றைக்கி ஒரு ரெசிபி வீடியோவும் ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளிப்படுறதுக்கான ஒரு டிப்ஸும் நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. அதற்கான ஒரு வீடியோ தான் இன்றைக்கி போஸ்ட் பண்ண போகிறேன். இன்றைக்கி வந்து பீஸ்ஃபுல்லாக வந்து எப்படி திடீர்னு இருப்பேன்னா, பீஸ் பட்டாணி வந்து அதிகமாக இருந்துச்சு, அதனால் வந்து சரி அதை வந்து குருமா வைக்கிற பல சரி புலாவ் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பிளான் பண்ணேன். திடீர்னு தான் பிளான் பண்ணேன். இப்போ பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, காரத்துக்கு வந்து பச்சை மிளகா கிட்ஸு கொடுக்குறாங்கன்னா நான் பச்சை மிளகா கம்மியாக தான் எடுத்துருக்கேன். நீங்கள் பெரியவங்கெல்லாம் சாப்பிட்றீங்க அப்படின்னா பச்சை மிளகா அதிகமாக எடுத்துக்கோங்க, ஏன்னா அது மட்டும்தான் காரத்துக்கு நம்ம சேர்க்க போகிறோம். பிரிஞ்சி இல கொஞ்சோண்டு சோம்பு, ஒரே ஒரு ஏலக்காய் வாசத்துக்கு, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வேறு எதுவுமே இதில் ரொம்ப பிரியாணி மாதிரிலாம் கிடையாது. பிரியாணி கடையில் ரொம்ப சிம்பிள், ஆனால் வந்து பிரியாணி எஃபெக்ட் இருக்கும். இது வந்து சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அந்த பட்டாணியோட சத்துக்கள் எல்லாமே அதிலே போயிடும். எங்கள் சின்ன பெரிய பொண்ணு வந்து அந்த பட்டாணி சாப்பிட அவங்களுக்கே தெரியும், அதனால தான் அவளுக்கு இதுக்காக ரெடி பண்ணிக்கேன். இப்போ வந்து ரைஸ் ஊற வச்சுருக்கேன், காலிஃப்ளவர் வந்து கிரேவி மாதிரி வைக்கிறக்காக எடுத்து வச்சுருக்கேன். குருமாலாம் கிடையாது, சும்மா சிம்பிளாக வெறும் மசாலாத்தூள் கொஞ்சம் தக்காளி வெங்காயம் போட்டு கிரேவி மாதிரி குறப்பாக இந்த புலாவுக்கு இந்த புலாவுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போகிறா தான் இதுக்கு வந்து நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இது கூட வந்து புதினா கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி ஆட் பண்ண தேவையில்லை, ஏன்னா புதினா தான் இதுக்கு ஃப்ளேவர் கொடுக்கும். புதினா நிறைய ஆட் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா புதினா வந்து கொஞ்சோண்டு ஆட் பண்ணால் போதும். சிறுசுலாம் வந்து புதினாவும் கொத்தமல்லி அரைச்சி போடுவாங்க, பட் ஆனால் அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாவே இல்லை, அதனால் நான் இதே போட்டுக்கிறேன். இப்போ வந்து பாப்பாவுக்கு வந்து ஓமவல்லி இலை ஜூஸ் வந்து கொடுத்துட்டேன், ஏன்னா அவளுக்கு தொண்டை வலி இருக்குன்னு சொன்னால், நான் தொண்டை வலிக்கு இது குடிக்கலான்னு அன்றைக்கி சொல்லியிருந்தேன் ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில், அதனால் இப்போ அவளுக்கு கொடுத்துருக்கேன், எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்றக்காக. இப்போ எனக்கும் தொண்டை வலி இருந்துச்சு, அதனால் நானும் கொஞ்சம் ஜூஸ் குடித்தேன், நல்லா தான் இருந்துச்சு, கொஞ்சம் பரவாயில்ல, ரிலீஃபாக தான் இருக்குது. ஸோ வந்து நம்மளுக்கு வந்து தொண்டை கட்டு தெரியுமா, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. சைடில் பார்த்திங்கன்னா மீன், நேற்று வாங்கின மீன் பொறிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருந்தேன், அது வந்து பொரியல் நடந்துகிட்ருக்கு, ஏன்னா சின்ன பொண்ணு வந்து பொரி மீன் இல்லாமல் சாப்பிடாது, அதனால் வந்து அவங்களுக்கு ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த சாதத்தோட மீன் வச்சு கொடுத்துட்டேன்னா அவள் சாப்பிட்ருவா. அவளுக்கு வந்து மூணு நேரம் வந்து சாப்பாடு தான் எதிர்பார்ப்பா. இப்போ வந்து சம்டைம்ஸ் பெரிய பாப்பா சாப்பிட்றாங்க, அவள் தோசை வந்து சாப்பிட்ருவா, மற்ற வேறு எதுவும் சாப்பிட மாட்டா. இப்போ வந்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பட்டாணியை ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நான் பட்டர் எதுக்கு எடுத்து வச்சுருக்கேன்னா, பட்டர் வந்து நெய் இன்னும் உருக்கலை, இந்த நெய் உருக்கிற வீடியோ நெய் உருக்கினக்கப்புறம் தான் இருந்தேன், நெய் உருக்கிற வீடியோ எடுக்கலை. இப்போ வந்து அந்த பட்டரை வந்து இதில் போட்டோம்னா கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அதனால் வந்து அதில் போட்டிருக்கிறேன். அந்த மற்ற விஸ்க்கு வந்து யூஸ் பண்ணி இனி அடிக்கணும், அந்த இது அடித்து காட்டியிருக்கேன், ஆனால் என்ன வந்து ஃபைனல் பண்ணலை. ஃபைனல் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு அந்த வீடியோ காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பிரட்டு பிரட்டிட்டு அதுக்கு தேவையான தண்ணி, இப்போ நான் 2.5 கப்பு இதை எடுத்தேன், 2.5 கப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன், ஏன்னா வந்து அதே டபுள், ஆனால் 5.5 கப்பு ஊற்றினேன், ஏன்னா வந்து இந்த ரைஸ் வந்து கொஞ்சம் வேறுக்கு லேட் ஆகலையா, அதனால் இப்போ பாருங்கள். எங்கள் பெரிய பொண்ணு அவ்வளோவே ஸ்கூலுக்கு கிளம்பிடுவா, அவளுக்கு யூனிஃபார்ம் கையில் எடுத்து கொடுத்துட்டேன், சாக்ஸு ஷூ எல்லாமே மாட்டி ரெடி ஆயிடுவா, பெல்ட் மட்டும் அவங்க அப்பா வந்து மாட்டி விடுவாங்க, மற்றது சாப்பாடு மட்டும் நம்ம ஊட்டி விடணும். எங்கள் சின்ன பொண்ணு விளையாட் ஜாமெல்லாம் வச்சு விளையாண்டுட்டு இருக்கு. இப்போ வந்து பாப்பாக்கு இடித்து கொடுத்துடலாம், சின்ன பொண்ணுக்கும் கொஞ்சம் கொடுத்தா நல்லாயிருக்கும், ஏன்னா அப்போ தூதுவலை வந்து சொல்லுவாங்களே, தூதுவலை வந்து தொண்டைக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்களே, அதனால் வந்து தூதுவலையும் போட்டிருக்கேன். நானும் இதில் வர எக்ஸ்ட்ரா ஜூஸ் வந்து நானும் சின்ன பொண்ணும் குடித்தோம். இப்போ வந்து சின்ன பொண்ணுக்கு வந்து இந்த ஜூஸ் கொடுத்துடலாம், எப்போவுமே மடியில் வச்சு தான் கொடுப்பேன், இன்றைக்கி வந்து அவ்வளோவே குடிச்சிட்டா, நீங்களே பாருங்கள், ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இது வந்து நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நான் கொடுத்துட்டு தான் இருந்தேன், கொடுத்தனால தான் அந்த வீடியோ போட்டேன். அது கரெக்டாக சளி ஒரு 3 டேஸாக ஸ்டாப் ஆயிடுச்சு, இப்போ திருப்பி வந்து இருமுறா, அதனால் வந்து இதை கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இன்றைக்கி நாங்கள் 3 பேருமே இதை குடித்தோம். முடிஞ்ச வரைக்கும் உங்கள் சின்ன குழந்தைங்களுக்கு வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் இருந்து கிடைக்கிற நான் இந்த பொருளை வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இதை வந்து சின்ன பொண்ணுக்கு வந்து கொடுத்துட்றேன், கொடுக்கும்போது பாருங்கள் அடம்பிடிக்காமல் குடிச்சிருவா. நிறைய பேர் ஸ்ட்ரெஸ்லேருந்து எப்படி வெளிவருதுன்னு கேட்டிங்க. ஸ்ட்ரெஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஒரு பிரச்சனையை திருப்பி திருப்பி நம்ம நினைக்கிறோம் பார்த்திங்களா, அதுதான் நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு. நம்ம நினைக்காட்டி ஸ்ட்ரெஸ் நம்மளுக்கு வராது. இன்னொன்று வந்து பிரச்சனைகளுக்கு காரணம் யார் தெரியுமா, பிரச்சனைகளுக்கு காரணம் ஒன்று நாமளாக இருப்போம், நம்மளை சுற்றி இருக்கவங்களாக இருப்பாங்க. பிரச்சனை வந்து நம்மளை மீட் பண்ணி தான் வந்துக்கிட்டே இருக்கும் எப்பயுமே. சில நேரங்கள் நம்ம தப்பே செஞ்சுருக்க மாட்டோம், ஆனால் வந்து நம்ம பழி வந்து நம்ம மேலே தான் வந்து நிற்கும். அதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து பயந்து இது பண்ண வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு வந்து அந்த டயத்தில் வந்து நம்மளுக்கு வந்து நம்மளை இப்படி குறை சொல்லிட்டாங்களே அப்படின்னு வந்து நம்மளுக்கு தோணும், ரொம்ப வந்து நம்மளுக்கு கோவம் வரும், நம்மளை யார்கிட்ட போய் என்ன சொல்கிறேன்னு தெரியாத அழுக வரும். அந்த மாதிரி டயத்தில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம், நான் எப்போவுமே சொல்கிறது ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு எங்கள் அம்மா சொல்கிறது, அதுமாரி எல்லார் இடத்துலையுமே வந்து எங்கள் ஹஸ்பண்டும் அதே தான் சொல்லுவாங்க, பொறுமையாக போகணும், பொறுமையாக போகிறது இது ஒன்று மட்டும்தான் எல்லாருக்குமே வந்து லைஃப்பில் வந்து இப்போ உள்ள காலகட்டத்துக்கு தேவை. நம்ம பொறுமையாக போகிறவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ், பொறுத்தார் பூமி அதுவான்னு சொல்லுவாங்க. ஸோ பொறுமையாக போங்க, எந்த ஒரு பிரச்சனையும் ஃபேஸ் பண்ண பழகிக்கோங்க. அதே மாதிரி பிரச்சனையை விட்டு வெளியே வரணும்னு நினச்சோன்னா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி விஷயங்களை நம்ம பண்ண பாருங்கள். அவங்க வந்து நினைப்பாங்க நம்ம பிரச்சனை கொடுத்துட்டோம் இப்போ வந்து அப்படியே டவுன் ஆயிடுவோம் அப்படின்னு நினைப்பாங்க, பட் ஆனால் அந்த மாதிரி நம்ம தாழ்ந்து போகக்கூடாது, எந்திரிச்சு நம்ம வந்து நிமிர்ந்து நிற்கணும், அதுதான் வந்து நம்மளுடைய பலமே. அதனால் வந்து நம்ம பிரச்சனையை கண்டு ஓடக்கூடாது,
பிரச்சனையை எதிர்த்து ஃபேஸ் பண்ணி நின்று பழகணும். இது வந்து பாப்பாவுக்கு வந்து அந்த மருந்து கொடுத்துலாம், கொஞ்சோண்டு தேன் ஊற்றி கொடுத்துருக்கேன், அது பாருங்கள் அவளே குடிச்சிருவா. சின்ன பிள்ளைங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து இந்த மாதிரி பச்சளை மருந்துகள் இதெல்லாம் கொடுத்து பழகிட்டோம்னா அவங்க நாட்டு மருந்து இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஈஸியாகிடும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து பூச்சி கடிக்குது அப்படின்னா வேப்ப இலை நல்லா கொழுந்து இலை இருக்குல்ல பார்த்தீங்களா, கொழுந்து இலையை வந்து நல்லா அரைச்சி அதை அதனோட சாறு ஒரு சங்கு கொடுங்க சின்ன குழந்தைங்களுக்கு போதும். இதை வந்து ரெகுலர் பண்ணிக்கோங்க. அப்படி ரெகுலர் பண்ணிட்டோம்னா குழந்தைங்களுக்கு பூச்சி தொலை இருக்காது, இல்லைன்னா நைட்டு குழந்தைங்க அழுதுகிட்டே இருப்பாங்க, அதனால் வந்து அந்த மாதிரி பண்ணுங்கள். அதே மாதிரி சம்மர் டைம் ஆரம்பிச்சிச்சு, அதனால் வந்து டெய்லி ஏதாவது ஜூஸ் கொடுங்க, லெமன் ஜூஸ் இல்லைன்னா ஆரஞ்சு ஜூஸ் இதெல்லாம் வந்து டெய்லி அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து நம்மளுக்கு வந்து இம்யூனிட்டி பவர் வந்து லெமனும் ஆரஞ்சு நம்ம ஊரில் கிடைக்கிற கமலா ஆரஞ்சு யூஸ் பண்ணுங்கள், மற்ற ஃபாரின் ஆரஞ்செலாம் யூஸ் பண்ண வேணாம், ஏன்னா நம்ம ஊரில் கிடைக்கிறது தான் நல்லது நம்மளுக்கு. இப்போ வந்து பாப்பா வந்து தோசை கேட்டுட்டா காலைல, அதனால் வந்து அவளுக்கு சட்னி அரைக்கணும், கொத்தமல்லி சட்னி தான் அரைக்க போகிறேன். இப்போ பாருங்கள் புலாவை எப்படி ரெடியாக இருக்குன்னு. நான் வந்து விசில் போடவே மாட்டேன், விசில் போட்டோம்னா நம்மளுக்கு வந்து அந்த குக்கர் சாதம் மாதிரி இருக்கும். இது வந்து விசில் போடாமல் நீங்கள் சும்மா லைட்டாக மூடி போட்டு வச்சுருந்தீங்கன்னா ரைஸ் வந்து நல்லா புலபலன்னு இருக்கும். அதே மாதிரி நம்ம வீட்டில் சட்டியில் வடித்த சாதம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். பாப்பாவுக்கு தொண்டை வலிக்கும் சொன்னால அதனால் சுடுதண்ணி வச்சுருக்கேன், சுடுதண்ணி வந்து காலைல கொடுக்கணும். இப்போ தோசை ஊற்றிட்டு பாப்பாவுக்கு வந்து சாப்பிட கொடுத்துடலாம். ஒரு தோசை மட்டும்தான் கேட்டால், அதனால் ஒரு தோசை மட்டும் ஊற்றியாச்சு, ஊற்றி பாப்பாவுக்கு தோசை கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்ப விடலாம். லன்ச்சு இனி பேக் பண்ணணும். தோசை சுட்டாச்சு, சட்னியும் அரைச்சாச்சு. நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உங்களுக்கு எதுவும் இப்போ இது இந்த வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இப்போ இந்த சாதம் வந்து இறக்கிடலாம், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அடுத்து வந்து காலிஃப்ளவருக்கு ரெடி பண்ணிக்கலாம். காலிஃப்ளவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கடுகு கொஞ்சோடு சீரகம் அவ்வளோதான். பால் இப்போ தான் வந்துச்சு, பால் அடுப்பில் வச்சுருக்கேன், 8:30 தான் வந்துச்சு பால். காலிலேருந்து எதுவுமே குடிக்காமல் தான் ஃப்ரெண்ட்ஸ் வேலை பார்த்துட்ருக்கேன். ஒரே ஒரு கிளாஸ் சுடுதண்ணி குடித்ததோடு சரி. இப்போ பெரிய வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். ஒரே 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். பச்சை மிளகா எவ்வளோ நாள் நீங்கள் போட்டுக்கோங்க, ஏன்னா நம்மளுக்கு வந்து எவ்வளோ காரம் சேர்க்குறீங்களோ அவ்வளோ நல்லாயிருக்கும். கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கலாம். இது கூட வந்து என்ன சேர்க்க போகிறோம்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கும்போது வந்து நல்லா அந்த கறிக்குழம்பு மாதிரி ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அதனால் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பார்த்திங்களா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம அரைச்சி வச்சுக்கிறனால எப்படிலாம் யூஸ் ஆகுதுன்னா, இப்போ இந்த மாதிரி டைமில் என்ன செய்வோம்னா இப்போ புலாவ் பண்ணுறோம் தக்காளி சாதம் பண்ணுறோம்னா அன்றைக்கி அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறது தான் பெரிய வேலையாகவே இருக்கும். நம்ம இந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் ரெடி பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வீட்டில் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இதில் ஈஸியாகிடும். இப்போ இந்த காலிஃப்ளவர் போட்டு ஒரு வதக்கிட்டு அதிலே தக்காளியும் போட்டுடலாம். தக்காளி போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். காலிஃப்ளவர் வந்து பார்த்திங்கன்னா இதில் உப்பு தண்ணியில் போட்டு அலசிடணும், அதாவது சுடு தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு அலசிட்டு அதை எடுத்து வச்சிடணும். இதுதான் காலிஃப்ளவர் கழுவுறதுக்கான மெத்தடு. இப்போ பாருங்கள் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சுச்சுல, இதில் வந்து நான் வந்து மசால் தூளை ஆட் பண்ணிக்கிறேன், குழம்பு மிளகா தூளை ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து தனியாக காலிஃப்ளவர் வந்து பாப்பாவுக்கு பொடிக்கிறது எடுத்து வச்சுருக்கேன். கடலை மாவு வந்து பார்த்திங்கன்னா வண்டு வச்சிருச்சு, அதனால் வந்து அதை போடலை, கார்ன்ஃப்ளவர் மாவு மட்டும் போட்டிருக்கேன். மணி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 9:05, சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து ஆஃப்டர்நூனில் காட்டுறேன். ஆஃப்டர்நூனில் வந்து பார்த்திங்கன்னா நெய் காய்ச்சிட்டேன், முருங்கை இலையை நான் சும்மா வெறும் வயலே சாப்பிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த வந்து வடிகட்டி வச்சிடலாம். இப்போ அந்த அடுத்த மிக்சர் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து காட்டுறேன். அது கொஞ்சம் இப்போ தான் கெட்டியாக இருக்குது, நான் ஒரு மிக்சியில் போட்டு அடித்தேன், ரொம்ப நேரம் அடிச்சுட்டு இருந்தே வராமல் இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ தனியாக எடுத்து வச்சதப்ப கொஞ்சம் கெட்டியாகிடுச்சு. இப்போ இதை வந்து விஸ்க் வச்சு நான் அடிக்கணும், அடித்தா தான் வந்து எனக்கு வந்து அந்த நெய் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த விதமான டவுட்டாக இருந்தாலும் எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். இன்னும் எந்த மாதிரி நான் இம்ப்ரூவ் பண்ணுன்றதும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ இந்த நெய் வந்து வடித்து எடுத்துடலாம். வடித்து இந்த பாட்டில் தான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள், கொஞ்சம் தான் வந்திருக்கு, ஒரு 50 கிராம் நெய் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அந்த சட்டியை வந்து கொஞ்சம் சாச்சாப்பிலே வச்சுக்கலாம், ஏன்னா சாச்சாப்பிலே வைக்கும்போது அதில் கொஞ்சம் நெய் வந்து திருப்பி நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இந்த இதை வந்து விஸ்க் வச்சு தான் நான் ட்ரை பண்ண போகிறேன். இதை வந்து இந்த வீடியோ நாளைக்கு நான் வந்து காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை வீடியோ காட்டில் நான் இதில் வந்து நெய் எடுத்தேனா இல்லையன்றதை நான் உங்களுக்கு நாளைக்கு காட்டுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிய போது யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்துக்கு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய்.